கேரள மாநிலம் பாலக்காட்டு பொண்ணு 10 வருடங்களாக பக்கத்து வீட்டுல இருக்கிற அறையில யாருக்கும் தெரியாம குடும்பம் நடத்தி இருக்கிறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வு என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பாக்கலாமா? வாங்க. அன்பனேயர்களுக்கு ரஜேஷ்குமாரின் தொழமையின் வணக்கம். ஆம் நேயர்களே, கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியை சேர்ந்த அயலூர் அப்படிங்கிற இடத்துல கூடிய வேலாயுதனுடைய மகள் சஜிதா, இந்த பொண்ணு 2010 காணாம போயிடுறாங்க. திடீர்னு பக்கத்துல இருக்கிற வீட்டுல ஒரு தோழிக்கு பிரசாதம் கொடுக்க போற பொண்ணு காணாம போயிருக்கிறாங்க. வீட்டுக்காரங்க தேடுறாங்க, காவல்துறைக்கு தகவல் கொடுக்கறாங்க, காவல்துறையினும் தேடுறாங்க. அப்புறம் அந்த கேஸ் அப்படி மழுங்கி போயிடுறது. தன்னுடைய மகள் 10 காணவில்லை அப்படின்னு துடித்து போய் வலியோடு இருந்த பெற்றோர்களுக்கு தற்போது மகள் கிடைத்திருக்கிறாங்க. ஆனா எங்க மகள் இருந்தாங்க அப்படிங்கறது நினைக்கிறப்ப கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு, கொஞ்சம் இல்லைங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இந்த பொண்ணுக்கு பக்கத்து வீட்டுல இருக்க ரகுமானுடன் காதல். இந்த காதலும் யாருக்கும் தெரியாதுங்க. பக்கத்து வீட்டுல இருக்க ரகுமானுடைய வீட்டுல போய் தன்னுடைய அறையிலே, அதாவது ரகுமானுடைய அறையிலே 10 இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு வெளியே தெரிஞ்சுன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது இரண்டு பேரும் இரண்டு மதங்களை சார்ந்தவங்க, 1-2 10 ரகுமானுடைய அறையிலேயே குடும்பம் நடத்தி இருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையை அன்பை பகிர்ந்து கொண்டிருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இது சாத்தியம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, எனக்கு அது வியப்பாக தான் இருந்திருக்கு. அந்த செய்தியை பார்க்கற போது ரகுமானுடைய அறையில ஒரு கழிவறையோ இல்ல ரொம்ப பெரிய ஒரு அறையோ, ரொம்ப காற்றோட்டமான ஒரு அறையோ அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஆனா ரகுமான் அறிவுபூர்வமாக தன்னுடைய மனைவியை எப்படியாவது யாரும் தெரியாம குடும்பம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முறையில அந்த அறையில வச்சிருந்திருக்கிறாரு. அதுக்காக அவர் என்னென்ன யுக்திகளை கையாண்டிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அறையுடைய வெளிப்பகுதியில 2 அப்படி போட்டிருக்கிறாரு. டோர் பக்கமாக போட்டுட்டு யாராவது தொட்டா ஷாக் அடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்காரங்களை நம்ப வச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சது மாதிரி ஒரு சில ஆக்ஷன் எல்லாம் வீட்டுல ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணிருக்கிறாரு. ஜன்னலை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு மரக்கட்டையால யாரும் பார்க்க முடியாத முறையில அடைச்சிருக்கிறாரு. இத்தனைக்கும் சொல்ல போனா அந்த வீட்டுல அக்கா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. ரகுமானுடைய சகோதரியும் அம்மாவும் இருக்கிற அதே வீட்டுல, கழிவறை கூட இல்லாத வீட்டுல இருந்து அந்த பொண்ணை 10 வைத்துட்டு இருந்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் உணவு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே வெளியே வந்துருவாராம், அப்படியே ஜக்ல எல்லாம் ஜீ எடுத்துட்டு போயிடுவாரு, உணவெல்லாம் மொத்தமா எடுத்துட்டு போய் உள்ள வச்சு சாப்பிட்டு வந்துருவாரு. ஒரு மென்டல் டைப்ல கிரியேட் பண்ணி, அதாவது ஒரு ஆக்ஷனை மேக் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க 10 யாரும் வீட்டுல இல்லாத நேரத்துலதான் அந்த பொண்ணை வந்து துணி துவைக்க போகிறது, அப்புறம் இரவு நேரத்துல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் மெதுவாக கழிவறைக்கு கூட்டிட்டு போறது, இந்த மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக 10 ஒரு அறைக்குள்ளாடி தன்னுடைய மனைவியை காதலியே வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த வீட்டுல யார் எங்க இருந்து பேசினாலும் எல்லாருக்கும் கேட்கிற அளவுக்கான ஒரு பரப்பளவை கொண்ட வீடு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வீட்டுல யாரு எது பேசுறாங்களோ அது இந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கு அப்படிங்கறதாம். யாருக்கும் வெளியே சத்தம் கேட்காம இருக்கிறது மாதிரியும், இந்த பொண்ணு டிவி பாக்குறதுக்கான வாய்ப்புகளையும் உள்ள ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஹெட்செட் எல்லாம் வச்சுதான் டிவி பாக்குற அளவுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுது. அதுக்கப்புறம் தான் இவருடைய உறவுக்கார அண்ணன் வந்து சொல்றாரு, இவங்களை சைக்காட்ரிஸ்ட காமிக்கணும், இல்ல இவங்களுக்கு மருந்து கொடுக்கணும், இவங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. இப்படிப்பட்ட ஒரு சில சிந்தனைகள் வீட்டுல போக ஆரம்பிக்கிற போதுதான் இவங்க கொஞ்சம் உஷாராயிடுறாங்க. ஐயோ, இனி இருந்துட்டோம்னா மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக யாரையும் தெரியாம வெளியே போயிடுறாங்க. ஒரு சட்டச்சிக்கலான சூழ்நிலையில ரகுமான் என்ன பண்றாரு, பொண்ணையும் கூட்டிட்டு நைட்டோட நைட்டாக இன்னொரு இடத்துக்கு பாக்குறாங்க. அப்பதான் 3 ரகுமான காணோம்னு வீட்டுக்காரங்க தேடிட்டு இருக்கிற போது ஒரு இடத்துல வச்சு ரகுமானோட உறவுக்காரன்னு ரகுமான பாக்குறாப்ல, இவரை பார்த்ததும் அவர் ஓடுறாரு. ஓடுறப்பதான் சொல்றாரு, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, என்ன வாழ விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் போலீஸ்காரங்களுக்கு தகவல் தெரிஞ்சு 2 தூக்கிட்டு வர்றாங்க காவல்துறையினர். காவல்துறையினர்கள் விசாரிக்கிற போது தெரியுது, 10 காணாம போன பொண்ணுதான் இங்க இருக்கிறதாகவும், அப்போ அந்த காவல்துறையினர்கள் விசாரிக்கிற போதுதான் உண்மைகள் முழுசா வெளியே வருதுங்க. தன்னுடைய அறைக்கு முன்னாடி எர்த் லைன் போட்டதும், வீட்டுக்கு தெரியாம பொண்ணை உள்ள 10 வச்சிருந்ததும் அப்படி காவலர்கள் விசாரிக்கிற போதுதான் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்றாரு. தன்னுடைய அறைக்கே உள்ளாடி யாரும் வராமல் இருக்கிறதுக்காக எர்த் லைன் கொடுத்து வச்சிருந்ததும், அப்படி கொடுத்தது மாதிரி பயப்படுத்தி வீட்டுல இருக்கிறவங்களை வச்சிருந்ததும், தான் ஒரு மென்டல் மாதிரி ஆக்ட் பண்ணதும், ஜன்னல் டோரெல்லாம் வந்து அப்படி ஒரு வித்தியாசமாக கிரியேட் பண்ணி யாரும் பார்க்க முடியாத முறையில உருவாக்கப்பட்டதும், அவங்க கழிவறைக்கு போறதுக்கான டைம், அப்புறம் வந்து துணிகள் ஆடைகளை வந்து உள்ளாடியே காய போட்டு ஃபேனை போட்டு காய வச்சதும் வித்தியாசமா இருக்குல்ல. இதோட வித்தியாசம் என்னன்னா, அவனுடைய தங்கையும் அம்மாவும், ரகுமானுடைய தங்கையும் அம்மாவும் ரொம்ப வியந்திருக்கிறாங்க. 10 நம்மள தெரியாம நம்ம வீட்டுக்குள்ளாடி ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு இருந்திருக்கிறாங்க.
இன்னும் ஒரு சுவாரஸ்யம், ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 வருடமாக காணாம போன தன்னுடைய பொண்ணு கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்திருக்கிறாங்க. ஆனா இப்படி எல்லாம் பண்ணிட்டியாடி அப்படின்னு யோசிச்சிருக்கிறாங்க பொண்ணுடைய பெற்றோர்கள். நேயர்களே, யாராவது காணாம போனாங்கன்னா பக்கத்து வீடு பக்கத்து அறைகளையும் கொஞ்சம் உற்று பார்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோன்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விழிப்பை இந்த காணொலி காட்சி மூலமாக உங்கள் முன் ஏற்படுத்திக் கொள்கிறேன். அதற்கு முன்னாடி புதிய பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் அப்படி எனேபிள் பண்ணுங்க. மீண்டும் புது புது தகவல்களோடு உங்கள் முன் பிரதிபலிப்பேன் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.